இன்னைக்கு நம்ம கிச்சன்ல செய்ய போற டிஷ் என்னன்னு தெரியுமா? பூரிக்கு சன்னா வெஜிடபிள் குருமா தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். சன்னா வெஜிடபிள் குருமா வித் பூரி செய்யறதுக்கான பொருட்கள் தான் இது. இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாத பாருங்க. நீங்களும் உங்க வீட்டுல செய்யணும்னா இத முழுசா பாருங்க. இந்த சன்னாவை நைட்டே ஊற வச்சிட்டோம். வெஜிடபிள்ஸ் இப்படி சிறுவா கட் பண்ணிக்கணும். உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் இன்னும் கூட தேவைன்னா வச்சு செஞ்சுக்கலாம். இது எல்லாத்தையும் குக்கர்ல போட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு உப்பு போட்ட ஊற தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சுக்கலாம். குருமாக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் ஊத்திக்கலாம். எண்ணெய் காய்ச்சி இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை சில்லி போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள். அரைச்சி வச்சிருக்க தக்காளி போட்டுக்கலாம். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. வேக வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். தேங்காய், கசகசா, முந்திரி இது எல்லாத்தையும் அரைச்சு வச்சிருக்குங்க போட்டுக்கலாம். அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு வேக வச்சிடலாம். இப்ப நம்ம மோட்டிவேஷன் வார்த்தை சொல்லலாமா? மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும் போது வெற்றிக்கான சரியான பாதையை கண்டுபிடித்து விடுவீர்கள்.
அதாவது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. வெஜிடபிள் குருமா ரெடி. இப்ப நம்ம இறக்கி வச்சிடலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.